परंपरां श्रुतिस्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः तुकारस्वंदकारो वै रुकारस्तन्निवर्तकः अंधकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। विवेक चूडामणि मंगलाचरण सर्ववेदान्त सिद्धान्त गोचरं तम गोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोस्म्यहं दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रह हेतुकं मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुष संशयः को नाम बंधः कथमेष आगतः कथं प्रतिष्ठाय कथं विमोक्षः कोऽसावनात्मा परमः क आत्मा तयोर्विवेकः कथमेतदुच्यताम् श्लोकं 177 पेज नंबर सुलवा 111 मनः प्रसूते विषयानुशेषान् स्थूलात्मना सूक्ष्मतया च भोक्तुः शरीरवर्णाश्रमजातिभेदान् गुणक्रियाहेतुफलानि नित्यम् सरे எல்லாருக்கும் சங்கர ஜெயந்தி வாழ்த்துக்கள் நமஸ்காரங்கள் அம்மா எல்லாருமே வந்து இதுதான் லட்சியம் அப்படின்னு காதல கேட்டு டிசைட் பண்ணி தொடர்ந்து இந்த கிளாஸ் வந்து நம்ம வந்துருக்கோம் ஏன்னா கேட்டால் மட்டும் போராது கேட்ட விஷயத்தை புரிஞ்சுண்டு நம்ம அந்த விஷயத்தை டிசைட் பண்ணி ஓனப் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் இவர் சொல்றாரேன்னு நம்ம யாரும் வரதில்லைன்னு எனக்கு புரிஞ்சிருது இப்போ ஏன்னா இவ்வளோ கிளாஸ் வரமாட்டேன் இன்னைக்கு விசேஷமா என்ன அப்படின்னாக்க ஸ்ரீ சங்கர பகவத் பாதாலுடைய ஜெயந்தி ரொம்ப முக்கியமான நாள் சங்கரரை பத்தி நீங்க எல்லாருமே நிறைய படிச்சிருப்பேன் சரித்திரம் சங்கர சச்சரித்திரம் நிறைய இருக்கு கரெக்டா அதனால அவர் எப்படி வந்தார் எவ்வளவு காலம் இருந்தார் என்னெல்லாம் சாதனைகள் செய்தார் அப்படிங்கிறது வந்து அநேகம் அதனால பகவத் பாதால் என்ன அப்படின்னாக்க மொத்த வேதத்துடைய வேதம் அப்படின்னா வேத பூர்வம் வேத அந்தம் இந்த மொத்த வேதத்துடைய எது சாரமா இருக்கோ ஸ்ருதி
ஸ்மிருதி புராணம் வேதத்துடைய சாரம் மட்டும் இல்ல அந்த வேதத்தை சார்ந்திருக்க கூடிய ஸ்மிருதி வேதத்தை ஞாபகப்படுத்திக்க கூடிய எல்லா விதமான விஷயமும் புராணங்கள் இது எல்லாத்துடைய ஒரு இருப்பிடமாக நமக்கு சங்கர பகவத் பாதம் இது பரமேஸ்வரனுடைய அவதாரம் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்போ இவ்வளோ பெரிய மகான் சங்கரர் இல்லைன்னா நம்ம இல்லைங்கிற அளவுக்கு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த வேத வேதாந்த விஷயம் அவ்வளோ சூக்ஷ்மமான விஷயம் அதை வந்து எடுத்து சொல்றது ஒரு விதமான கஷ்டம் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது விதமான கஷ்டம் அதுக்கப்புறம் எங்க அல்டிமேட் எது லட்சியம் எது ஞானம்ங்கிறது வந்து தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவ்வளோ சூக்ஷ்ம புத்தி அல்லது அவ்வளோ அவ்வளோ சட்டலான மைண்ட் வேண்டியது புரியுது இல்லையா அதை வந்து வியாசர் வியாச பகவான் நம்ம குரு பூர்ணிமா கொண்டாட போறோம் வியாச பகவான் ஒரு விதமா வேத விஷயத்தை வந்து அழகா நாலு விதமான வேதமா தொகுத்து கொடுத்து அந்த வேதாந்த விஷயத்துக்கு உபனிஷத்துடைய விஷயம்லாம் நமக்கு அழகா தொகுத்து கொடுத்து இந்த உபநிஷத்து விஷயம் பிரமாணம் அப்படின்னு நிரூபணம் பண்ற மாதிரி பிரம்ம சூத்திரத்தை நமக்கு கொடுத்துட்டு போனார் அத்வைத சித்தாந்தம் அத்வைத்தம் தான் முடிந்த முடிவுங்கிறது வந்து வேதத்துடைய சாரம் வேதாந்தத்துடைய டோட்டல் எசன்ஸ் அதுதான் ஒருத்தனுடைய முக்திக்கு ஹேத்துவா இருக்குங்கிறது வந்து வேத பிரமாணம் நிச்சயம் பண்ணிட்டு நமக்கு வியாசர் கொடுத்துட்டு போனார் அந்த விஷயத்த ஒரு 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 காலகட்டத்துல அதே விஷயத்த வந்து ஒத்தொத்தர் ஒரு ஒரு மாதிரி இன்டர்பிரட் பண்ணி இப்படிதான் மோட்சம் இப்படிதான் மோட்சம் இப்படிதான் மோட்சம்னு அப்படியே பறந்து செகந்து அப்படியே தூள் தூள் ஆகி அப்படியே இப்படி இருந்தது சங்கரருடைய அவதாரம் எப்படின்னாக்க வியாசர் என்ன பண்ணாரோ அதே விஷயத்த பாஷ்யம்னு பேரு பாஷ்யக்காரர்னு பேரு பகவத் பாதால பாஷ்யத்தை வந்து டீட்டெயிலா ஒரு 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 வேர்டுக்கும் டீட்டெயிலா பாஷ்யம் பண்ணி இதுதான் விஷயம் அப்படின்னு ஃபர்தரா இன்னும் எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி முக்கியமா பிரஸ்தான திரயத்துக்கான பாஷ்யம் எது பிரஸ்தான திரயம்னா உபனிஷத்து பகவத்கீதா அப்புறம் பிரம்மசூத்திரம் இதுக்கான பாஷ்யம் டீட்டெயிலா பண்ணிட்டு இதை எப்படி எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிற கருணை கூர்ந்து அதுக்கு வந்து அந்த பிரஸ்தானத்தையத்துக்கு சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா விதமான வேதாந்த கிரந்தமானது நிறைய பண்ணிருக்கு அதுல ஒரு விஷயம் தான் நம்ம விவேக சூடாமணி படிச்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி பஜகோவிந்தம் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி சாதனா பஞ்சகம் பார்த்தோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்க அது மட்டும் இல்ல அந்த இந்த பிரகரண கிரந்தம் இந்த கிரந்தத்தோடைய விஷயத்தை வந்து இதை தொடர்ந்து படிக்கணும் இதுக்கு போகணும்னு சொல்லி அதுக்கு வந்து எப்படி ரிலீஜியஸ் லைஃப் வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட ஸ்தோத்திரங்கள் எல்லா ஸ்தோத்திரமும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம படிச்சு பார்த்தோம்னா அதுல எல்லாவற்றிலும் அந்த அத்வைத சீக்ரெட் ஆனது ஒளிஞ்சிருக்கும் லலிதா சரஸ்வநாமத்தில இருந்து எடுத்து எல்லாமே அப்போ எது வந்து தீர்வு எது முடிவோ எது லட்சியமா இருக்கணுமோ அந்த விஷயத்துக்கான சாதனம் அதற்கான வழிமுறை அதற்கு எல்லாம் அதனுடைய தாத்பரிய மொத்தத்தையும் டீட்டெயிலா கொடுத்துட்டு நமக்கு பகவத் பாதால் அப்படின்னு நமக்கு பண்ணி அப்போ சங்கரருடைய பாஷ்யத்தை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட வார்த்திகம் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அதுக்கான டீக்கா டிப்பிணி இந்த மாதிரி நிறைய டீட்டெயிலா அனாலிசிஸ் பண்ணி அந்த பரம்பரையே வந்து பண்ணிருக்கு அது மட்டும் இல்ல ஷண்மக ஸ்தாபக அப்படின்னு சொல்றோம் இது வந்து இத்தனை நேரம் பேசினது அத்வைத ஸ்தாபனாச்சாரியாய நமஹ அப்படி அவருக்கு வந்து அவர் அந்த பேரை சம்போதனை பண்றோம் ஷண்மக ஸ்தாபம் மொத்த தேசம் எப்படி இருந்ததுன்னா ஏகப்பட்ட மதம் இது எல்லாத்தையும் என்ன டோட்டலா கன்சாலிடேட் பண்ணி எதுக்கு எது எது ஆஸ்திக தரிசனம் எதுக்கு வேதம் எதுக்கு வேதத்துடைய ரிச்சுவல் வேதத்துடைய ரிச்சுவல் யாரை எங்க போய் கொண்டு விடுறது அந்த ரிச்சுவல் அந்த வேத பூர்வமானது யாருடைய முடிவு என்ன அப்படின்னு டோட்டல் விஷயத்த யோசிச்சு பாருங்களேன் மொத்த பாரத தேசத்துக்கு ஏன் மொத்த பிரபஞ்சத்துக்கு அழகா எடுத்து கொடுத்துட்டு போயிருக்க எடுத்து சொன்னது மட்டும் இல்லாம ஸ்தாபனம் பண்ணது மட்டும் இல்லாம
ஆறு தர்சனம் கொடுத்தார சொன்னலையா, அதுல வந்து அஞ்சு தர்சனம் வந்து ஆறாவது உத்தர மீமாம்சம் அல்லது அத்வைத சாஸ்திரத்துக்கு அஞ்சு வந்து சாதனமாகவும் கடைசியில அடைய வேண்டிய அந்த ஞானமானது அத்வைதம் அப்படிங்கிற அழகான அமைப்புல பண்ணி அதுக்கு நாலு மடம், முக்கியமா நாலு மடம் வந்து பண்ணி அதற்கு ஆச்சாரிய பண்ணி அது பரம்பரை 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 பரம்பரையா வந்துட்டு இருக்கு. அப்போ ஆச்சாரியாலை ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்னா ஆச்சாரியளுடைய இந்த விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். அவருடைய செஞ்ச விஷயத்தை யாருக்காக செஞ்சார் இங்கதான் முக்கியமான விஷயம். நமக்காக செஞ்சார். ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் கழிச்சு நம்ம இதை பண்றோம் அப்படின்னா நம்ம இதை படிச்சுட்டு இருக்கோம். இதுக்காகனா அவர் செஞ்ச விஷயம் இன்னைக்கும் இருக்கு நம்ம கிட்ட. அப்போ பூஜை பண்றது மூலியமா ஒரு விதமான ரெஸ்பெக்ட், ஒரு விதமான பக்தியை நம்ம வெளிப்படுத்துறோம். அது சாதாரணமா எல்லாராலையும் பண்ண முடியும், நோ டவுட். இப்ப இன்னைக்கே பார்த்தேன்னா இன்னும் லாக்டவுன் இருந்தா கூட பாரத தேசம் மட்டும் என்ன கேதாரநாத்ல இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி மட்டும் எல்லா இடத்துலயும் இன்னைக்கு வந்து சைலண்டாவோ சின்னதாவோ பெருசாவோ ஏதோ ஒரு விதத்துல எல்லாருமே சங்கர பகவத் பாதால பூஜை பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவருடைய பாதம் படாத இடம் கிடையாது. அது வந்து ஒரு விதமான பக்தி, ஒரு விதமான கிராட்டிடியூட், அவர் ரெவரன்ஸ் நம்ம தெரிவிக்கிறோம். முக்கியமா என்ன, எதற்காக இதெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னா இவ்வளோ இந்த சாஸ்திர வேத வேதாந்த விஷயம் வந்து ஒவ்வொருத்தரும் இத அணுகி இதபடி நடக்கணும், இதபடி வாழ்ந்து காட்டணும்ங்கிறது தான் பகவத் பாதாலுடைய ஆழ்ந்த விஷயம். இல்லைன்னா அவருக்கு இதெல்லாம் தேவையில்லை. இவ்வளோ கிரந்தம் எழுதணும், இவ்வளோ விஷயம் பண்ணணும், பெரிய லிஸ்டே யாரோ அமைச்சிருந்தான். இன்னைக்கு படிச்சா அதுவே ஒன் அவர் ஆயிடும், புரியுது இல்லையா? அப்போ இன்னொரு விதமான பக்தி எப்படின்னா அந்த அவர் செஞ்சு கொடுத்திருக்கிற அல்லது பகவத் பாதாலுடைய உபதேசம் சாஸ்திர பிரமாணத்துல என்ன சொல்லியிருக்கோ அதோடைய உபதேசம் வேரியஸ் கிரந்தத்துல சொல்லியிருக்காரு இல்லையா, அதை நம்ம படிச்சு அதை புரிஞ்சுக்கிறது மூலியமா அதை வந்து கண்டினியூஸா நம்ம கிளாஸ் கேட்டு இருக்கோம். ஆக்சுவலி நம்ம வார வாரம் என்ன இப்ப லாக்டவுன்ல மூணு வாரம் எல்லா என்னைக்கெல்லாம் நம்ம கிளாஸ் விவேக சூடாமணி கேட்கிறோமோ, என்னைக்கெல்லாம் விவேக சூடாமணி இல்லை, என்னைக்கெல்லாம் இந்த ஞான விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்றோமோ அன்னைக்கெல்லாம் நமக்கு பகவத் பாதாலுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா நமக்கு இருக்கு. அதனால இந்த பரம்பரையில சதாசிவ சமாரம்பா பரமேஸ்வரன் சதாசிவன்லேருந்து வந்து முக்கியமான என்ன சங்கராச்சாரிய மத்தியமம் அப்படி அதே சதாசிவனுடைய அவதாரமா சங்கரனே வந்து நமக்கு ஒன்னும் எளிமையா இந்த விஷயத்த கொடுக்கிறார் அப்படின்னா அந்த அவதாரத்துடைய ரகசியம் என்ன, ஆவஹந்தி ஹோமம் இல்ல, புரியுது இல்லையா? அந்த ஆவஹந்தியோடைய நோக்கம் என்ன, அந்த ஹோமத்தோடைய நோக்கம் என்னன்னா இந்த பரமார்த்த தத்துவ ஞானத்தை ஒத்தொத்தரும் இது கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயம்தான் பகவத் பாதாலுக்கு நம்ம செலுத்தக்கூடிய உண்மையான ஆழ்ந்த ஆக்சுவலா பண்றக்கூடிய ரெஃபரன்ஸ் பக்தி. இந்த விவேக சூடாமணி அல்லது இந்த பிரமாண சாஸ்திர பிரமாணத்தை தொடர்ந்து படிச்சு எல்லா விதத்திலையும் நம்மளுடைய மிஸ்கன்செப்ட் நீக்கி இந்த ஞானத்தை நம்ம அடையணுங்கிறது தான் டோட்டல் விஷயமே. அதுக்கு தான் இந்த பரம்பரையே இருக்கு, புரியுது இல்லையா? அதனால இன்னைக்கு இப்படி ஒரு நல்ல நாள்ல நம்ம விவேக சூடாமணி படிக்கிறது அவருடைய அனுகிரகத்துடைய மொத்த பரம்பராவுடைய அனுகிரகம் என்னுடைய குருநாதருடைய அனுகிரகத்தோட நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். அதனால இப்படி நம்ம இன்னைக்கு பகவத் பாதாலுக்கு நம்ம நம்மளுடைய கிருதஜ்ஞதையை தெரிஞ்சுக்கிறோம் தெரிவிச்சிருக்கோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளவு கிளாஸ் நம்ம கேட்டிருக்கோம் எவ்வளவு ஆழமா இருக்கு விஷயம்ங்கிறது வந்து சரியா. அப்படி இந்த விவேக சூடாமணியில வந்து 580 ஸ்லோகமா இதை அமைச்சு கொடுத்து அந்த ஸ்லோகத்துல வந்து ஒரு சிஷ்யன் வந்து குரு கிட்ட சரண் அடைஞ்சு தன்னுடைய பிரச்சனை எது சம்சாரம்ங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணி எது ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் அப்படிங்கறத ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு இந்த சாஸ்திர ஞானம் தான் வந்து நமக்கு அறிவை கொடுக்கும், அதுக்கான தீர்வு வந்து அதுதான் கொடுக்கும்னு சொல்லி குரு சரணாகதி சாந்தஹா மகாந்தஹா நிவசந்தி சந்தா அப்படின்னு குரு கிட்ட வந்து சரண் அடைந்து ஏழு கேள்வி கேட்கிறான். அதுதான் முன்னாடி முப்பத்தோராவது பேஜ்ல இருக்கக்கூடிய 49வது ஸ்லோகம் படிச்சோம். எல்லாருக்கும் இத்தனை நேரத்துக்கு மனப்பாடம் ஆயிருக்கும் இல்லையா? ஏழு கேள்வி கேட்டதுல நம்ம ஏழாவது கேள்வி பார்த்துட்டு இருக்கோம். என்னது, எது ஆத்மா எது அனாத்மா, கரெக்ட்? விவேகம், ஆத்மா அனாத்மா விவேகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம், நம்மளை பத்தி நம்ம ஒரு விஷயம் ஆழமா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். எப்படி கோட்டி கோட்டி ஜென்மாவா,
அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டானு செக் பண்றதுக்கும் அந்த அறிவானது பிரமாணம் கொடுக்கக்கூடிய அறிவா அதுதான் ஆக்சுவலான அறிவா அப்படிங்கறத ஊர்ஜிதம் பண்றதுக்கும் சப்போஸ் அது தவறா இருந்ததுன்னா இது ஆக்சுவலான அறிவு இதுக்கு பேரு ஆத்மா அனாத்மா விவேகம்னு பேரு அப்ப எது அனாத்மான்னு சொல்லும் போது சரீர திரயத்தை டீட்டெயிலா சொன்னார் ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் அப்புறம் ஆத்மாங்கிறது எப்படிப்பட்ட விஷயம்னு டீட்டெயிலா சொன்னார் அப்போ இங்க வந்து ஸ்பெஷலா அதே சரீர திரயத்தை நம்மளுடைய ஐடென்டிட்டி நான்கிற அறிவு நான்கிற எண்ணம் எங்க இருக்கு எதுல இருக்கு கண்ண மூடி நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு யோசிச்சு பாருங்க சங்கரா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மனசுல எண்ணங்கள் ஏற்படும் கரெக்ட் சங்கர பகவத் பாதன் ஞாபகம் வருவா இல்ல பரமேஸ்வரன் ஞாபகம் வருவா இல்ல நம்ம யார் கூட சண்டை போட்டோமோ அந்த சங்கரன் ஞாபகம் வருவார் கரெக்டா ஆனா நான்கிற சொல்லுக்கு என்ன 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 வருது உங்களுக்கு மனசுல அர்த்தம் என்ன புரியுது என்ன வந்து நமக்கு தாட்ல வருது பர்சனலா ஹோம்வொர்க் செக் பண்ணி பாருங்க 99% இந்த உடம்பு வரும் பாக்கி இருக்கிற வேலுக்கு அந்த மனசானது மனசுதானோ இந்த எண்ணங்கள்லாம் அப்படியே டிஸ்டர்ப்டா இருக்கேனே அதுதான் நானா அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்போ அதுல இருந்து என்ன புரியுறது நம்மளே என்ன இன்ஃபர் பண்ணிக்கலாம் என்ன அனுமானம் பண்ணலாம் அப்படின்னா நான்கிற சொல்லுக்கு இந்த உடம்பு மனசுன்னு நான் ஆழமா அறிவா புரிஞ்சு வச்சுருக்கேன் நான் இதுதான் உடம்பு தான் நான் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கா அறிவு இருக்கு அப்போ இந்த உடம்பு மனசானது வந்து சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா இது அனாத்மான்னு சொல்றது நான் ஆத்மா அனாத்மா இது ஆத்மா அல்லவோ அது அனாத்மா எது ஆத்மாவை சார்ந்து இருக்கிறதோ அது அனாத்மா புரியுது இல்லையா அதுக்கப்புறம் இந்த அனாத்மா எப்படி இருக்குன்னா என்னுடைய அனுபவத்துக்கு இருக்கு இது திருஷ்யமா இருக்கு இந்த அனாத்மா மாறிண்டே இருக்கிற விஷயமா இருக்கு ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல இல்லாம அனித்யமா இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம் அப்போ நான் சொல்லும் போது இன்னொரு விதமா இங்க எப்படி பிரசன்ட் பண்றாருன்னா அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய இது எல்லாமே என்னுடைய உடம்புல ஏற்படக்கூடிய வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இதே சரீரத்திரயத்தை விதவிதமா இது செயல்படுறது அல்லது நான்கிற சொல்லுக்கு நான் இந்த உடம்பு என்ன நான் இந்த பிராணன் நான் வந்து இந்த மனசு நான் வந்து என்னுடைய புத்தி என்னுடைய புத்தின்னு சொல்லிட்டாலே நான் கிடையாது அப்புறம் சொல்ல போறாரு புரியுது இல்லையா இது எல்லாத்துலயும் நான்கிற நான் நான் நான்கிற தவறான எண்ணத்தை வச்சிருக்கேன் என்னை பத்தின நோஷன் எப்படி இருக்கு நோஷனா இருக்கு உண்மையா இல்ல அதனால இங்க பகவத் பாதல என்ன பண்றாரு அப்படின்னா ஆச்சாரியால் பஞ்சகோஷத்தை எடுத்துட்டு இந்த பாரு அன்னமயம் இப்படி இருக்கு மனோமயம் எப்படி இருக்கு நடுவுல பிராணமயம் எப்படி இருக்கு இது எப்படி நீ ஆக முடியும்னு நம்மள சிந்திக்க வைக்கிற அப்ப நம்ம சிந்திக்கும் போது என்ன ஆகுது ஓ நான் உடம்புன்னு வச்சிருந்தேன் ஆனா இந்தந்த காரணத்தினால இது உடம்பு நான் எப்படி ஆக முடியும் அப்படின்னு நமக்கு புரிய வரும் அது ஸ்லோவா லேயர் பை லேயரா போற அப்போ அன்னமயம் அதுக்குள்ள பிராணமயம் அதுக்குள்ள மனோமயம் அதுக்குள்ள விஞ்ஞானமயம் அப்புறம் ஃபைனலா ஆனந்தமயம் புரியுது இல்லையா அப்போ கோஷனா என்ன அப்படின்னா எது வந்து நான்கிற உண்மையான ஸ்வரூபத்தை மறைக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதோ அதுக்கு பேரு கோஷா புரியுதா அதனால கோஷம் இல்லைன்னா உபநிஷத் அன்னமய பிராணமயம் தான் சொல்றது கோஷகான்னு ஏன்னாக்க நம்மளுடைய தவறான அறிவுனால அது கோஷமா இருக்கிறதுனால ஒரு ஒரு கோஷாவா எடுத்து காட்டி இது ஒரு ஒரு கோஷாவா நீக்கிறது அதுதான் அந்த பிரக்ரியா அதனால பஞ்ச கோஷ விலக்ஷணா ஆத்மா அகம் திரும்பி ஞாபகப்படுத்திக்கணும் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வெதிரிக்தா பஞ்ச கோஷா விலக்ஷணா சன் அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த சச்சிதானந்த ஆத்மா சன் அகம் எஸ் திஷ்டதி ச ஆத்மா எது சத்து சித்து ஆனந்தமோ அதுதான் என்னுடைய உண்மையான நேச்சர் அப்படின்னு புரிஞ்சுட்டோம்னா நாங்கிற அடையாளம் என்ன இங்கெல்லாம் வச்சிருக்கோமோ அது எல்லாமே நீக்கப்பட்டு ஓதான் நான் அப்படின்னு டோட்டல் ஜெர்னி வந்து இவ்வளவு ஸ்லோகம் படிக்கிறதுக்கு மொத்த பிரஸ்தான திரயம் படிக்கிறதுக்கு என்ன என்ன நடக்கிறதுன்னா என்னெல்லாம் மிஸ்கன்செப்ஷன் ஜென்மாதி ரீதியா நமக்கு ஆழமா பதிஞ்சிருக்கோ ஒன்னொன்னும் அல்டிமேட்டா நீங்கிறது
அதுதான் ஞானத்தை அடையிறதுன்னு சொல்றோம். புரியுது இல்லையா? அதனால நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்னா மனோமய கோஷத்தை பார்த்துட்டு வரோம். மனோமயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மனசு பிளஸ் ஞான இந்திரியம். எல்லா விதமான நமக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது எப்படி ஏற்படுறதுன்னா மனசு, மனசுல இருந்து இந்திரியம், இந்திரியத்துல இருந்து எல்லா ஆப்ஜெக்டும் நமக்கு கிடைக்கிறது. அப்ப இந்த மனசு எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா இந்த மனசு தான் என்ன சொல்றாருன்னா இந்த மனசு வந்து நம்மளை பந்தப்படுத்துறது. மனசுதான் பந்தத்துக்கு காரணம்னு அறிமுகப்படுத்துறது. மனசு வந்து சம்சாரத்துக்கு காரணம். அப்ப எல்லா விதமான துக்க துயரம் எல்லாமே என்னது மனசுதான் காரணம் அப்படின்னு நிரூபணம் பண்றது. பந்த கேது மனசு வந்து பந்த மனோமயம் வந்து பந்த கேது. அப்ப எப்படி எல்லாம் அது பந்தப்படுத்துறதுங்கிறது நம்ம பார்த்தோம். மன பிரசூயத்தை விஷயானுசேஷான் ஸ்தூலாத்மையா சூக்மாத்மையா போக்து இருக்கிறத இருக்கிறபடி ரிசீவ் பண்ணாம நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எப்படி அனுபவிக்கிறோம்னா ஒன்னே சப்தத்து மூலியமா எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது, ஸ்பர்ஷத்து ரூபியமா எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது, ரூபம் டேஸ்ட் ரசம் அப்புறம் வாசனை கந்தம். அப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கேட்கக்கூடிய விஷயம் எல்லாம் எப்படி இருக்குன்னா அதை இருக்கிறத இருக்கிறபடி ரிசீவ் பண்ணாம அது மேல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் நிறைய குணாதிசயங்கள் நிறைய விஷயம் நம்ம சூப்பர் இம்போஸ் பண்றோம், ஏத்தி வைக்கிறோம். ஒரு மொபைல் போன் நமக்கு யாராவது கொடுத்தா அப்படின்னா மொபைல் போன் அது. ஆனா இந்த மொபைல் போன் இப்படிப்பட்ட போன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான போனு, எனக்கு இந்த போன் இவா கொடுத்தா இது வந்து இவ்வளோ வேலை அப்படின்னு ஒரு ஒரு அட்ரிபியூட்டா அந்த போன் மேல ஏத்தி வைக்கிறதுனால நேச்சுரலா மனசு எப்படிப்பட்ட விஷயமா இருக்குன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தத்தையும் விஷயமாக்குறது. அல்லது ஒரு ஒரு பொருளை எடுத்துட்டோம்னா அது கூட ஒரு நேச்சுரலா ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படுறது. அந்த அட்டாச்மெண்ட் என்ன பண்றது அப்படின்னா அது இருந்தா சந்தோஷம் இல்லைன்னா துக்கம், அதுக்கு ஆப்போசிட்டா சில விஷயம் இல்லைன்னா சந்தோஷம் இருந்தா துக்கம். இது வந்து என்ன சொல்றாருன்னா இப்படி எல்லாம் மனசு வந்து கல்பித்தம் பண்றது மொத்த பிரபஞ்சம் வந்து எனக்கு போக்ய வஸ்துவா இருக்கு. மொத்த பிரபஞ்சத்துல இருக்கிற உலகம் அப்படியே இருக்கிறத இருக்கிறபடி பார்க்காம எல்லா பதார்த்தத்தையும் விஷயமாக்கி மொத்த பிரபஞ்சமும் எனக்கு போக்யமா இருக்கு, நான் அதற்கு உட்பட்ட போக்தாவா இருக்கின்றேன். போக்தான அனுபவிக்கக்கூடியவன், என்ஜாயர். போக்யம்னா என்ன? ஆப்ஜெக்ட் ஆஃப் ஜாய். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு ஆப்ஜெக்ட் ஆஃப் ஜாயா இருந்திருக்குன்னா எல்லா விஷயமும் எல்லா நேரமும் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும். பாருங்க நம்ம அனுபவத்திலேயே சொல்ல முடியும், இம்பாசிபிள். புரியுது இல்லையா? அப்போ இப்படி வந்து மனசு வந்து போக்தா போக்யம் விஷயம் பண்றது. அதுக்கப்புறம் என்ன பண்றதா ரொம்ப ரொம்ப முக்கியமா பல ஹேத்து பலானி நித்தியம் அப்படின்னு சொல்றாரு. ஹேத்து பலானி நித்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் கர்ம பலத்துக்கு உட்பட்டவன், நான் வந்து என்ன எனக்கு எல்லாம் நடக்கிறதுக்கு எல்லாமே கர்ம பலன் தான் காரணம். ஆண்டவன் இப்படி என்ன பாட்டி படைக்கிறான், இது எல்லாம் நான் பண்ணணும், அது எல்லாம் நான் பண்ணினா எப்படியாவது இதுல இருந்து நிவர்த்தி அடைய முடியுமா, இதுல இருந்து வெளியில வர முடியுமா, அதுக்கப்புறம் வரக்கூடிய வருங்காலத்துல இதெல்லாம் பண்ணினேன்னா இப்படி எல்லாம் பண்ணினேன்னா அப்படி எல்லாம் எனக்கு வாழ்க்கை இருக்கணும். அப்போ ஃபியூச்சரை பத்தின ஆங்ஸைட்டி, பாஸ்ட பத்தின கில்ட், பிரசன்ட பத்தின ஹர்ட், இப்படி வச்சுக்கோங்களே. அப்போ ஆண்டவன் என்ன இப்படி படிச்சுட்டானே, பக்கத்துல இருக்கிறவரால நல்லா படிச்சுட்டானே, அப்போ என்ன இது எல்லாம் படைச்சதுக்கு காரணம் பகவான் தான், இந்த உலகத்துல இருக்கிறவா காரணம். இதுக்கு பேரு காரண காரிய புத்தின்னு பேரு. அதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா எது பண்ணா என்னுடைய கவலை எல்லாம் தீரும், இதெல்லாம் பண்ணினா அதெல்லாம் தீரும், இதெல்லாம் பண்ணினா தொடர்ந்து வந்து காமிய கர்மத்திலையும் பிராயச்சித்த கர்மத்திலையும் தொடர்ந்து இருந்துட்டே இருப்பேன். பகவான் வந்து பகவான் பக்தனுடைய வேதமானது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா விஷயத்துக்கும் நான் வந்து இந்த மாதிரி பலனையே எதிர்பார்த்தே பண்ணுவேன். இது வந்து ஒரு விதமான சம்சாரம்னு சொல்லப்படுறது. கர்மத்துக்கும் கர்ம பலத்துக்கும் உட்பட்டவன். புரியுது இல்லையா? அது வந்து மனசுதான் இப்படி எல்லாம் கல்பித்தம் பண்றது அப்படின்னு சொல்ற அலானி நித்தியம். அதுக்கப்புறம் என்னமா ஏ இந்த மாதிரி போக்தா போக்யம்ங்கிறது எதெல்லாம் நமக்கு அப்படி இருக்கா? சரீரத்துல தாரதமியம்,
வர்ணாசிரமம், இந்த வர்ணம் சிறந்தது, அந்த வர்ணம் இந்த ஆசிரமம் சிறந்தது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எல்லா விதத்திலையும் வந்து இந்த பேதமானது உற்பத்தி பண்ணி மனசானது தொடர்ந்து நம்மள வந்து சம்சார பந்தங்கள்ல ஈடுபடுத்துறது ஈடுபடுத்துறது ஈடுபடுத்துறது. அப்போ மனசுதான் காரணம், எல்லாம் அந்த மனசை எடுத்துட்டோம்னா நல்லா இருக்குமே, அதனாலதான் என்னவோ தெரியல செத்து போனா மோட்சம்னு சொன்னான். எவ்வளோ ஏன் மனசு அப்பதான் எடுக்க முடியும் உடம்புல இருந்து, செத்து போனா நன்னா அப்படியே இங்கிருந்து ஜோதி பிறந்து அப்படியே போகும், மேல எங்க போகும், வேற லோகத்துக்கு போலாமே தவிர என்ன நம்ம செஞ்சது கர்ம பலன் என்னெல்லாம் பண்ணிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி போலாமே தவிர என்ன ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம், என்ன தவிப்பு தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோமோ, என்ன தவிப்பு தவிச்சுட்டு இருந்தோமோ அதுல இருந்து மோட்சம் கிடையாது, அதுல இருந்து ஃப்ரீடம் கிடையாது. அவசியம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும், அதே மனச நம்மளுடைய நண்பனா பயன்படுத்தி எதுக்காக என்ன கஷ்டம்னு புரிஞ்சுட்டு என்ன இந்த மனசு எல்லாம் பண்றது அதுக்கு மூல காரணம் என்னன்னு தெரிஞ்சுட்டு இந்த பந்தத்துக்கு எது மூல காரணம் தெரிஞ்சுண்டு அதோடைய வழி என்னன்னு தெரிஞ்சுண்டு அந்த விஷயத்துக்கு எப்படி மனசை ஈடுபடுத்த முடியுமா பாசிபிளா அப்படி பண்ணினோம்னா அதே மனசு நமக்கு என்ன பண்றது, அதே மனசு நமக்கு வந்து எந்த மோட்சம்னு சொல்றோமோ, எது முக்தின்னு சொல்றோமோ, எது பரமானந்தம்னு சொல்றோமோ, எது பர்மனன்ட் ஜாய், எது வந்து பர்மனன்ட் செக்யூரிட்டி, நிரந்தரமான நிம்மதி, அம்மாட அக்காட அப்படின்னு சொல்றோம்ல, அதே மனசானது நமக்கு கொடுக்கும். அமிர்த பிந்து உபனிஷத் மனுஷ்யானாம் மன ஏவ பந்த மோக்ஷ காரணம். அப்போ மனசுதான் பந்தத்துக்கு காரணம், அதே மனசுதான் மோக்ஷத்துக்கான ஹேத்துவாகவும் இருக்கு. புரியுது இல்லையா, அதனால நம்ம அந்த மனசை வந்து சரியான முறையில நம்ம சரியான வழியில நம்ம ஈடுபடுத்தினோமே ஆனால் அதே விஷயம் நமக்கு மோட்சத்தை கொடுத்து இங்கேயே இப்போவே ஞானத்தை அடைந்து நம்ம ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டா, ஞானத்தை அடைஞ்சு என்னிடத்தில் நான் எப்பொழுதுமே நிரந்தரமாக நிம்மதியா இருக்க முடியும், அல்லது எந்த ஆனந்தத்தை வெளியில தேடுறேனோ, எந்த நிம்மதி ஆனந்தம் நிம்மதி சந்தோஷம் பீஸ் இதெல்லாம் தேடுறேனே, இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய லட்சியார்த்தம் என்னுடைய நேச்சர் நான் புரிய வரும். அதனால வெளியில தேடுறதுக்கோ வெளியில எதிர்பார்க்கறதுக்கோ ஒரு நீடும் கிடையாது. அகம் பூர்ணா, நான் பூர்ணஸ்வரூபம் அப்படிங்கிறது தான் டோட்டல் கன்க்ளூஷன். இங்க எப்படி பண்றாங்கன்னா மனசு இப்படி எல்லாம் இருக்கு அப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி மனசு வந்து நீ எப்படி ஆக முடியும்னு ஃபைனலா கன்க்ளூட் பண்ண போற. அதனால நம்ம 178 நம்ம பார்க்கலாம். அசங்க சித்ரூபமமும் விமோக்ய, அசங்க சித்ரூபமமும் விமோக்ய, தேகேந்திரிய பிராணகுணைர் நிபத்ய, தேகேந்திரிய பிராணகுணைர் நிபத்ய, அஹம் மமேதி ப்ரமயத்யஜஸ்ரம், அஹம் மமேதி ப்ரமயத்யஜஸ்ரம், மனஸ் ஸ்வகிருத்யேஷு பலோத் பபூதிஷு, மனஸ்வகிருத்யேஷு பலோபபுக்திஷு. அப்போ மனசு என்ன பண்றதா அப்படின்னா மோகத்துக்கு காரணமா இருக்கு, அல்லது மோகத்தை உற்பத்தி பண்றது. எப்படிப்பட்ட மனம், எந்த எந்த மனம் வந்து அஜ்ஞானத்துடைய விஷயமா இருக்கோ, அடுத்தது சொல்ல போற அஜ்ஞானம் நிறைந்த மனம் என்ன பண்றதா, என்ன பத்தின விஷயத்த வந்து மறைக்கிறது. மோகம் அப்படின்னா என்ன சொல்றது, டெல்யூஷன் பேர், நான் யாருன்னு தெரியல, அடுத்தது என்ன பண்றது, நான் சோ இன் சோன்னு தவறா டிசைட் பண்றது, இதுக்கு மனசுதான் காரணம். அப்போ நான் யாரா நான்ங்கிறது எப்படிப்பட்ட உண்மையை மறைக்கிறதா, என்கிட்ட உண்மையை மறைக்காத, உண்மையை மறைச்சா எல்லாருக்கும் கோபம் வரும் பாருங்க, கரெக்ட். அப்போ இந்த மாதிரி உண்மையை நம்ம மறைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அசங்க சித்ரூப அமும் விமோக்ய, என்னுடைய சொரூபம் என்னுடைய நேச்சர் என்ன அப்படின்னா என்னுடைய நேச்சர் அசங்கம். அசங்கம் எவ்வளவு முக்கியமான வார்த்தை தெரியும் இல்லையா, அசங்கம். அசங்கம் அப்படின்னா எந்த விதமான சம்பந்தமற்ற எதனிடத்திலையும் சம்பந்தம் ஏற்பட முடியாதோ,
அல்லது டோட்டலா அன்அஃபெக்டட். அப்போ மொத்த என்னுடைய நேச்சர் எப்படி இருக்கும், அசங்கமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உடம்பு மனசு மொத்த பிரபஞ்சம் இதுல எல்லாம் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லாத மாதிரி, அதான் எல்லாமே என்னிடத்தில் இருக்கிறது, நான் இல்லைன்னா எதுவும் கிடையாது, இதனால் எப்பொழுதும் நான் பாதிக்கப்பட மாட்டேன், நானா பாதிக்கப்பட மாட்டேனா அப்படின்னு திரும்பிய உடம்பு மனசு யோசிக்கூடாது. ஏன்னா என்னுடைய சொரூபம் சைத்தன்ய சொரூபம், சித்ரூபம், ஞான சொரூபம், இது எல்லாவற்றையும் எதனால தெரிந்து கொள்றேனோ அப்படிப்பட்ட சொரூபம் நான். அசங்கம் சொன்னா ஆகாசம் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கலாம். எல்லாம் வாயு அக்னி ஜலம் பிருத்திவி எல்லாம் எல்லா உலகமும் ஆகாசத்துல இருக்கு. ஆனா என்ன நடந்தாலும் ஆகாசம் பாதிக்கப்படுறதா, அப்படிப்பட்ட சொரூபம் நானு. அதனால என்ன அமும் விமோக, இப்படிப்பட்ட சொரூபத்தை அமும், அமும் அப்படின்னா இந்த ஜீவன், இந்த ஜீவனுடைய மனம் விமோகிய, இத வந்து தமோ குணத்தினால அல்லது அஞ்ஞானத்தினால இதை மறைக்கப்படுறது. அதனால என்ன ஆகுறது, நான் யாருங்கிற விஷயத்த உண்மையான விஷயத்தனால ஒண்ணு பண்ண முடியல, ஆப்போசிட்டா அதை டிசோன் பண்ணி நான் இந்த உடம்பு மனசுன்னு இந்த அழியக்கூடிய உடம்ப வந்து நான் நினைச்சுட்டு தவிச்சுட்டு இருக்கேன். எப்படி அப்படின்னா அந்த மனசு என்ன பண்றது அப்படின்னா தேகேந்திரிய பிராண குணைகி நிபத்திய, நான் யாருன்னு தெரியல, நான் இந்த உடம்பு பிராணன் இந்திரியம் அப்படின்னு நினைச்சுட்டு அதுல அபிமானம் கொண்டு அதுல அட்டாச்மெண்ட் கொண்டு நான் தேகம், நான் வந்து இந்திரியம், நான் வந்து பிராணன் அப்படிங்கிற விஷயத்துல போய் மாட்டிண்டு அது என்னெல்லாம் தேகத்துக்குள்ள என்னெல்லாம் கஷ்டமோ அதெல்லாம் என்னுடைய கஷ்டம், கரெக்ட். அப்ப நான்கிற ஐ நோஷன் எங்க இருக்கு, உடம்புல இருக்கு. நான் குண்டா இருக்கேன், நான் குண்டு, நான் ஒல்லி, அப்புறம் பிராணஹா, பிராணன வாங்காதீங்க அப்படி சொல்லாதீங்க அன்னைக்கு, பிராணஹா பிராணஹா என்ன அர்த்தம், பிராணன் எனக்கு பசி, நான் தாகமா இருக்கேன், நான் பசியோட இருக்கேன் அப்படின்னு எதை சொல்றோம், பிராணமயத்தை கிளைம் பண்றோம். உடம்ப பத்தி சொல்லும் போது அன்னமயத்தை கிளைம் பண்றோம். அப்புறம் இந்திரியாக அந்தத்துவ பட்டுத்துவ மந்தத்துவ பட்டுத்துவ அப்படின்னு சொல்றது. அப்போ நான் குருடு, நான் செவிடு அப்படிலாம் சொல்லும் போது ஏதோ ஒரு இந்திரிய விஷயத்த நான் கிளைம் பண்றேன் நான்ங்கிறது, இதுக்கு பேர் தான் அபிமானம். பேர் என்ன, நானே தேகத்துக்கும் இந்திரியத்துக்கும் பிராணன்னு கிளைம் பண்ணி என்ன நானே லிமிட் பண்ணிக்கிறேன். அசங்க சித்ரூபம்னா எது, இன்ஃபைனைட் பிரம்மஸ்வரூபம் நானு, இதுதான் மனசுடைய விஷயம். அப்போ மனசுடைய தமோ குணத்தினால என்ன என்ன சொரூபமோ அது வந்து மறைக்கப்பட்டு நான் சுயம் சோன்னு முடிவாகிறது ரஜோகுணம். அதுக்கப்புறம் மம நிபத்திய குணஹா, குணஹா நிபத்திய, அதுல எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிஸ் இந்த தேக தேகத்துடைய ப்ராப்பர்ட்டி தேகத்துடைய குணாதிசயங்கள்லாம் என்னுடைய குணாதிசயம், இந்திரியம் பிராணனுடைய குணாதிசயம் என்னுடைய குணாதிசயம் அப்படின்னு நான் இந்த மனசு இந்திரியம் மனசு இந்திரியம் தேகம்னு டிசைட் பண்றதுனால என்ன ஆயிடுறது அப்படின்னா இந்த ஜீவன் நான் சோ என் சோ, நான் இந்த உடம்பு அப்படிங்கிறதுக்கு வந்து அகம், அகம்ங்கிறது வந்து என்னது அகங்காரம், நான் அகங்காரம் அப்படின்னு டிசைட் ஆகும், நான் இந்த உடம்பு மனசுன்னு முடிவா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகிறது அப்படின்னா மமக்காரம், இதெல்லாம் முன்னாடி பார்த்துட்டோம் நம்ம, இப்போ இது எல்லாம் என்னுடையது, இதெல்லாம் என்னுடையது, எல்லா சம்பந்தமும் என்னுடையது, இப்போ நான் யாருங்கிற விஷயம் தெரியாமல் அதை தவறா முடிவு பண்ணதுனால அகம் மம என்னது, இது நான் 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 என்னது என்னது நான் நான் என்னது என்னது இப்படின்னு டிசைட் பண்ணி என்ன அஜஸ்ர பிரமயதி, அஜஸ்ர பிரபயதி. அப்போ நாங்கிற தவறான முடிவு ஏற்பட்டதுனால என்ன, இது என்னுடைய நேச்சரும் கிடையாது, என்னுடைய சொரூபமும் அது கிடையாது. அப்போ வந்து இது சொரூபம் இல்லாத போது எப்படி அதுல இயல்பா இருக்க முடியும், கரெக்ட். தலைவலி வந்ததுன்னா என்ன பண்ணுவோம், சிம்பிளா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த வலியில இருந்து நிவர்த்தி பண்றதுக்கான வழியை தான் பார்ப்போம். பத்து நாள் கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டோமே, இப்ப லாக்டவுனே எப்படா போகும்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அதே மாதிரி சரீரத்துல மனசு பிராணங்கள் எல்லாம் என்ன கஷ்டம் வந்தாலும் உடனே அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணணும், கரெக்ட்.
அதே மாதிரி என்னுடைய நேச்சர் என்னுடைய ஸ்வரூபமானது என்ன அகங்காரம் அமக்காரம்னா அதுல எந்த கஷ்டமும் எனக்கு வரக்கூடாது கரெக்ட் ஆனா என்ன ஆகிறது அப்படின்னா இந்த அகங்காரம் அமக்காரத்தினால என்னுடைய ஸ்வரூபம் பூர்ண ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபங்கிறதுனால இந்த அகங்காரம் அமக்காரம்னு தவறா இருக்குன்னு தெரியாம அதுன்னு நினைச்சுட்டு அதுல இருந்து என்ன பண்றேன்னா எல்லா விதமான காம கர்மங்களை பண்ணி ஏதாவது விதமா பூர்த்தி பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் கண்டினியூஸா ஸ்வக்ருத்யேஷு பல உபபோக்திஷு அப்போ பிரமதி அலை பிரமதினா அலையறதுன்னு அர்த்தம் அலையாதுற அப்படின்னு திட்டுவோம்ல என்னுடைய ஸ்வரூபம் அப்படிப்பட்ட ஸ்வரூபம்னு சொல்றாரு அது எனக்கு தெரியல நான் வேற தப்பா முடிவு பண்ணிட்டேன் ஆனா அந்த தப்பான நிலையில இயல்பா இருக்க முடியல என்ன பண்ணினா அதுல இருந்து வெளிப்பட முடியும்னு ஜென்மா ஜென்மா ஜென்மாவா சுத்தின் இருக்கேன் பிரமதி அப்படிங்கிறார் அஜஸ்ரம் அஜஸ்ரம்னா கான்ஸ்டன்டா அதனால ஸ்வக்ருத்யேஷு பல உபபுக்திஷு ஸ்வக்ருத்யேஷுனா எல்லா விதமான கர்மங்களில் ஈடுபடுறேன் அதுக்கப்புறம் அந்த கர்ம பலத்தை தேடி தேடி அலைய அப்போ என்ன ஆகிறது அப்படின்னா நான் கர்மத்துக்கும் கர்ம பலத்துக்கும் உட்பட்டவனாயி ஜென்மாட்டு ஜென்மா ஜென்மாட்டு ஜென்மா அகம் கர்த்தா அகம் போக்தா அப்படின்னு ஜென்மாட்டு ஜென்மா எடுத்துட்டே இருக்கேன் இப்ப எந்த கர்மா பண்ணினா நான் பூர்த்தி ஆவேன் எப்படிப்பட்ட பலன் கிடைச்சா எனக்கு பூர்ணத்துவம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு அதான் என்ன சீக்ரெட் அப்படின்னா இது கர்மா பண்றதுனாலயோ கர்ம பலத்தை அடையறதுனாலயோ இகலோக பரலோக பலத்தை அடையறதுனாலயோ இந்த மோட்சமானது ஏற்படாது நம்ம தேடுற விஷயம் கிடைக்காது என்ன கிடை எப்ப கிடைக்கும்னா ஞானத்தினாலதான் கிடைக்கும் புரியுது இல்லையா அதெல்லாம் ஸ்வக்ருத்யேஷு உபபுக்திஷு அப்படின்னு கர்மத்தினால கர்மத்தை பண்ணிண்டே பிரமதி பிரமணம் கர்ம பலத்தினால பிரமணம் கர்த்திருவ போக்திருவ ரூபேன சம்சாரா தொடர்ந்து நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் அது எதனால அப்படின்னா மனசுல அஜ்ஞானம் அதுல இருந்து ஏற்படக்கூடிய அத்தியாசம் எரர் இது மனோமயம் இது அதனால இது காரணமா இருக்குங்கிறத வந்து 178 சொல்லுங்க 179 பாருங்க अध्यास दोषात् पुरुषस्य संस्कृतिः अध्यास दोषात् पुरुषस्य संस्कृतिः अध्यास संबंधत्वमुवैव कल्पितः अध्यास बन्धत्वम् अध्यास बन्धत्वमुनैव कल्पितः अध्यास बन्धत्वमुनैव कल्पितः अध्यास बन्धत्वमुनैव कल्पितः रजस्तमो दोषवतो विवेकिनः रजस्तमो दोषवतो विवेकिनः जन्मादि दुःखस्य निदानमेतत् जन्मादि दुःखस्य निदानमेतत् அதே விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்போ எங்க என்ன பண்ணினா பூர்த்தி கிடைக்கும் என்ன பண்ணினா மோட்சம் கிடைக்கும் என்ன பண்ணினா எனக்கு பூர்ணத்துவம் கிடைக்கும் எங்க என்ன பண்ணா எதை தின்னா பித்தம் தெரியும் அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி இந்த இந்த வாழ்க்கையிலேயே வந்து இந்த ஜென்மாலேயே வந்து எல்லா விஷயமான எல்லா கர்மங்களையும் ஈடுபட்டு விசியா இருக்கையே இது வந்து அஜ்ஞானத்தோடைய விளைவு இதை சரியா புரிஞ்சுக்கோ அது மட்டும் இல்ல இந்த ஜென்மால மட்டும் இல்ல என்ன இதே விஷயம் என்ன பண்றதா அப்படின்னா அடுத்த ஜென்மாக்கும் நம்மளை கூட்டிட்டு போகுது அப்போ திருப்பி 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 ஜென்மா வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அஜ்ஞானம் அத்தியாசம் தான் காரணம் புரதா அப்போ அத்தியாச தோஷா புருஷச்ச சம்ஸ்கிருதி அத்தியாசம்னா எரர் என்ன எரர் நான் என்னன்னு தெரியாம நான் சோ அண்ட் சோ அப்படின்னு ஒரு முடிவு அல்லது தேகாபிமானம்னு பேர் நான் இந்த உடம்பு மனசு அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன் இல்லையா நான் இந்த உடம்பு மனசு அதனால அதுல அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நான் உட்பட்டவன் அப்படின்னு புரியறது இல்லையா நல்லா புரியறது அதுதான் வந்து அத்தியாசம் அல்லது அபிமானம் இந்த லிமிட்டட் நோஷன் தான் அபிமானம்னு சொல்றது அப்போ இந்த புருஷஸ்ய ஜி இந்த புருஷன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த இந்த தோஷம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எரர்னால அல்லது இந்த மாதிரி இருக்கிற தவறுனால சம்சாரத்தை அனுபவிக்கிறான் அப்போ நான் இந்த உடம்பு மனசுன்னு செய்யறானா என்ன என்ன ஆயிடுறது நான் செய்கின்றேன் நான் அனுபவிக்கின்றேன் அதுக்கப்புறம் அது என்ன ஆகிறது கர்மத்துல போய் ஈடுபடுத்துறது
அப்புறம் கர்ம பலத்தல் பலத்தை கொடுக்கறது, அது வந்து புண்ணிய பாவத்தை கொடுக்கறது, அது வந்து சுக துக்கத்தை கொடுக்கறது, அந்த புண்ணிய பாவம் அடுத்த ஜென்மா கொடுக்கறது, அப்படியே அடுத்த ஜென்மா அடுத்த ஜென்மா ஜென்மா அடுத்த ஜென்மா கண்டினியூ. அத்தியாச பந்தஹாது அமுனா கல்பிதா. அமுனா அமுனா அப்படின்னா யமுனா நதி தெரியும், இது வந்து அமுனா. அமுனா அப்படின்னா இது, இதுனா மனசா, மனசு என்ன பண்றது, இந்த அத்தியாச ரூபத்துல இருக்கக்கூடிய இந்த பந்தத்தை மனசு கல்பிதம் பண்றது. ஏன் அது கல்பிதம் பண்ணும், மனசு ஏன் கல்பிதம் பண்றது, ரூட் காஸ் என்ன, ஆவரணம் அஜ்ஞானம் ப்ரொஜெக்ட் பண்றது. அப்போ இமீடியட் ப்ராப்ளம் வந்து என்னது அப்படின்னா இந்த தவறான எண்ணம். அதுக்கு ரூட் காஸ் என்னன்னா நான் யாருன்னு தெரியாத அறியாமை. அதனால என்ன ஆகுது, ஜென்மாதி துக்கசிய ஏதத் ஏவ நிதானம். என்ன சொல்றது, ஜென்மாதி துக்கமா, ஜென்மாதி துக்கம் சுகம் கூட போடல அவர். ஜென்மாதி துக்கம்னா புனரபி ஜனனம் புனரபி மரணம், திருப்பி 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 ஜென்மம் எடுத்து எடுக்க வைக்கிறதுக்கான அடுத்தடுத்த ஜென்மாக்கு போகிறதுக்கான ஏதத்து ஏவ காரணம், இந்த மனசு தான் அதுக்கு காரணமாக இருக்கிறது. புரியுதா? அப்போ எந்த மனசு வந்து பந்தத்துக்கு காரணம் சம்சாரத்துக்கு காரணம்னு சொன்னாரோ அதே விஷயம் வந்து மனசு தான் நமக்கு வந்து என்ன அடுத்த ஜென்மாக்கும் கூட்டின் போய் அந்த சம்சாரத்தை பலப்படுத்தி கண்டினியூஸா நம்மள அடுத்தடுத்த சம்சார ஜென்மத்துல ஈடுபடுத்துறது. அதனால இது எல்லாம் எப்படிப்பட்ட மனசா, எந்த மாதிரி மனசு, யாரு யாருடைய மனசு அவிவேகத்தோட இருக்கிறதோ அஜ்ஞானத்தோடய இருக்கிறதோ அந்த மாதிரி மனசு தான் ப்ராப்ளம். அவிவேகா எந்த மனசா, யாரு அவிவேகியா, ரஜ தமோ தோஷவத்து அவிவேகேன தோஷஸ்ய. எந்த மனமானது வந்து ரஜஸும் தமசும் பிரதானமா இருந்து என்ன இந்த மனசு வந்து எது சரியா சிந்திக்க முடியலையோ, இந்த கிளாஸுக்கு வந்து கேட்டுட்டு இதை தொடர்ந்து பண்ணி இதுதான் விஷயம்னு தெரிஞ்சுட்டு இதுல டிராவல் பண்றதுக்கு பேரு விவேகம். ஆமா இது இருக்கு, ஓகே பரவாயில்ல, நம்ம என்ன பண்றது, நம்ம அடுத்த ஜென்மால பாத்துக்கலாம் அப்படின்னா நோ ப்ராப்ளம், எதுவும் தப்பு சொல்லல, புத்தம் யாரும் சொல்லல, அவிவேகா அடுத்த ஜென்மால பாத்துக்கோ அப்படின்னு வருது. ஆனா இது புத்திசாலித்தனம் அப்படின்னா இங்கேயே இப்பவே இந்த விஷயத்த கேட்டு புரிஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப மனசுடைய மனசுடைய தமோகுணம் ரஜோகுணம் அததான் இங்க சொல்லி என்ன ஜென்மாதி துக்கசிய ரஜஸ் தமோ தோஷவது. மனசுடைய தோஷங்கள் என்ன, ரஜஸும் தமசும் பிரதானமா இருக்கு. போன கிளாஸ்ல எப்படி ரஜஸ் தமசு பிரதானமா இருக்குங்கிறத பார்த்தோம். கரெக்ட், தமசு என்ன பண்றது, உண்மைய உண்மையான ஸ்வரூபத்தை மறைக்கப்படுறது விஷயமாகவும், ரஜஸ் வந்து தவறான கன்க்ளூஷனுக்கும் காரணமா இருக்கு. இப்படிப்பட்ட தோஷம் உள்ள மனசு அவிவேகமான மனசு, அதனால இந்த மனசானது எல்லா விதமான ஜென்மாதி துக்கங்களுக்கு அந்த பந்தத்துக்கு காரணமா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே அப்படிங்கிற பகவத் பாரு. அத பிரகுர்மனோ அபி அத பிராகுர்மனோ வித்யாம் அப்போ இங்க என்ன சொல்றாங்க, இப்படி இந்த மனசானது பந்த ஹேத்துவா இருந்து மனசு வந்து தமசுலயும் ரஜஸ்லயும் ஊறி இருக்கிறதுனால என்ன ஆகுறது, தேர்ஃபோர் என்ன இந்த அஜ்ஞானம் அத்தியாசம் சகித்த மனசு என்ன பண்றதுன்னா இதுதான் அவித்யா அப்படிங்கிறது. பிராகுர் மனோ அவித்யா, என்ன பிராகுகு, பண்டிதாக தத்துவ தர்சனா பிராகுகு, கூறுகிறார்கள், பிராகுகுனா கூறுகிறார்கள், யாரு பண்டிதாக தத்துவதர்சினா, பெரிய சான்றோர்கள் பெரியோர்கள் யாரு வந்து சோத்ரிய பிரம்மனிஷ்டாவோ எல்லா பெரிவாளும் இத சொல்லியிருக்கா, என்னது மனசுதான் அவித்யா அப்படின்னு. அவித்யானா இக்னரன்ஸ், எப்படி மனசுதான் அவித்யாவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன, இப்போ ஒரு ஒரு சாப்பாடு இது இருக்கு அதுல வந்து விஷத்தை போடுறோம்னு வச்சுக்கோங்க, கரெக்டா? அப்போ அது வந்து சாப்பிடுற விஷயமா இருந்தா கூட அது என்ன சொல்லுவோம், விஷம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி என்ன மனசு வந்து என்ன மனசுல வந்து அவித்யா வெளிப்பட்டாலும் இக்னரன்ஸ் வெளிப்பட்டாலும் மனசே அவித்யாவா இருக்குன்னு அப்படி சொல்ற, அவித்யாம்
மனஹா பிராகுகு. யாரு சொல்றது? தத்துவதர்சினா, யாரு ஞானிகளோ, யாரு பண்டிதர்களோ. புரியுதா? எல்லா எல்லா விதமான எல்லா குருமார்கள் மொத்த பரம்பரா சாஸ்திரம் எல்லாம் என்ன சொல்றது? எல்லா சான்றோர்களும் மனசுதான் அஜ்ஞானம். மனசே வந்து அஜ்ஞானத்தில் ஊறி இருக்கிறது அப்படி சொல்றாரு. சாச்சுரேட்டட் வித் இக்னரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன ஏவ பிராமியதே விஸ்வம். இப்படிப்பட்ட அஜ்ஞானம் அஜ்ஞானமாகவே இருக்கக்கூடிய மனசானது அதனால என்ன ஆகிறதா அப்படின்னா, ஏன ஏவ பிராமியதே விஸ்வம். விஸ்வம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும், இந்த இடத்துல விஸ்வங்கிறதுக்கு வந்து எல்லா ஜனங்களும்னு வரும். எல்லாருமே மொத்த உலகம் எல்லா இடத்துலையும் அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்காங்க. பிராமியதே சுத்து சுத்து சுத்தி எல்லா விதமான கஷ்டத்தை அனுபவிச்சு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட், அதுக்கு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட், இதுக்கு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட், இதுக்கு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட், இப்படி வந்து லோ 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 லோன்னு சுத்தறாளே. எதுக்கு சுத்தரா? அது இந்த விஷயம் பண்ணிட்டா செட்டில் ஆயிடலாம், இந்த விஷயம் பண்ணா பூர்த்தி அடைஞ்சிடலாம், இந்த விஷயம் பண்ணா நிம்மதி கிடைக்கும். கரெக்ட் கரெக்ட். இந்த விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண கண்டிப்பா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதி அப்படியே இருந்துடணுமே, பர்மனண்டா இருந்துடணுமேங்கிற எதிர்பார்ப்பு மிஸ்டேக். நம்ம தேடி போறது பர்மனன்ட் சந்தோஷம், பர்மனன்ட் நிம்மதிக்காக போறோம். அது வந்து கர்மத்துல கிடைக்காது. இப்படி அஞ்ஞானம் அஞ்ஞானம் இருந்திருந்தா அதெல்லாம் அப்படிலாம் ஏற்படாதுமா, ஞானத்தினால்தான் ஏற்படணும்னு இன்டைரக்டா சொல்றாருங்க. சர்வே ஜனாக ஏன ஏவ, எல்லா ஜனங்களும் அஞ்ஞானத்துல முழுகி சுத்து சுத்துன்னு சுத்தின்னு இருக்கா. எப்படி உதாரணம் கொடுக்கிறார்? அப்ர மண்டல இவ. எப்படி வந்து மேகம் எல்லா விதமான கிளவுட்ஸ் வந்து அப்படியே போயிட்டு இருக்கும். எதுக்கு போறோம், எங்க போறோம், எப்ப முடியும், என்ன பண்ண போறோம், ஒன்றும் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் எப்படி எல்லா மேகம் தானா முடிவு பண்ணி போறதா? வாயுனா காத்து எங்க பக்கம் இருக்கா, காத்து எந்த பக்கம் கூட்டின்னு போறதோ அந்த பக்கம் போகும், சாய்ஸ் கிடையாது. அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்படி மனசானது இவ்வளோ எல்லாரோடைய மனசு வந்து இந்த அஞ்ஞானத்துல இருந்து என்ன அது தெரியாம எல்லாரும் எல்லா இடத்துலயும் சுத்தின்னு இருக்கா, அதுக்கு வந்து சாய்ஸே இல்லாம பண்ணிட்டு இருக்கா, அதெல்லாம் இதெல்லாம் மனசுதான் காரணம், அஞ்ஞானம் தான் காரணம் அப்படின்னு ஸ்லோவா டிரைவ் பண்றது. புரியுது இல்லையா? அதனால எல்லா லோன்னு மனசு வந்து அலைப்பாயுதேன்னு கவி எழுதி நல்ல பாட்டு, அலைப்பாயுதே எல்லா இடத்துலயும் அலைப்பாயுது. அது மட்டும் இல்லை, இந்த இந்த உலகத்துல மட்டும் இல்லை, எல்லா லோகத்துக்கும் எல்லா ஜென்மாலையும் கண்டினியூஸா மனசானது போயிட்டு இருக்கு. அதனால எல்லாருமே அதை பின்னாடி போயிட்டே இருக்கா. 181 தன்மனசோதனம் காரியம், தன்மனசோதனம் காரியம் அதனால என்ன பண்ணணும் சொல்லிட்டே போறீங்க, என்ன பண்ணணும், என்ன ரெமெடி, என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இந்த மனசை வந்து எடுத்து போடுறது சொல்யூஷன் கிடையாது. தலைவலி வந்தா என்ன பண்ணுவோம், தலையை தூக்கி போட்டுருமா? பண்ண மாட்டோம் இல்லையா? அதுக்கு என்ன சொல்றோம்னா, தது மனா சோதனம் காரியம். என்னது மனசு ஆல்ரெடி சோதனையில இருக்குன்னு சொன்னேன், இன்னும் சோதனை அப்படின்னு சொல்றேன்ல, சோதனம் அப்படின்னா பியூரிஃபை பண்றதுன்னு அர்த்தம். சம்ஸ்காரியம் பியூரிஃபை பண்றது, புரியுது இல்லையா? அதனால என்ன பண்ணணும், எப்படி பியூரி என்ன பண்ணணும்னா, தத் மனஹ சோதனம் காரியம், மனசு சரியான திசையில் பொருத்தி சரியான வழியில் அதை வந்து பயன்படுத்தி சரியான நற்குணங்கள் தெய்வீ சம்பத்துகள் எல்லாம் மனசை மனசில் பொருத்தி அந்த மாதிரி வர்ச்சுவஸ் வேல்யூஸ் எல்லாம் வளர்த்துண்டு, எது லட்சியம்னு கண்டிப்பா தெரிஞ்சுண்டு, நாலு புருஷார்த்தம்னு சொல்லியிருக்கு. அந்த நாலு புருஷார்த்தத்துடைய தாத்பரியம் என்ன, எதுக்கு நாலு கொடுத்துருக்கு, ஃபைனலா எதுதான் நமக்கு வேணும்,
இதுக்கு என்னென்ன என்னென்ன புருஷார்த்தம் எதற்காக பைனலா மோட்சம் எதற்காக இப்படி எல்லாம் தெளிந்த மனம் அப்புறம் தஸ்மான் அதனால இப்படிப்பட்ட மனச வந்து புரியுதா இப்ப நேரம் மனசை பத்தி சொன்னோமே அப்படிப்பட்ட மனசை சரியான முறையில ஈடுபடுத்தி சரியான முறையில நம்ம பயன்படுத்தினோமேயானால் எப்படி பண்ண முடியும் வேத நெறி வாழ்க்கை அல்லது ரிலீஜியஸ் லைஃப் என்ன ரிலீஜியஸ் லைஃப் கர்ம யோகேன உபாசன யோகேன வர்ணாஸ்ரம தர்ம அனுஷ்டானேன மனசோதனம் என்னுடைய டியூட்டி என்ன இன்டிவிஜுவலா என்னுடைய டியூட்டி என்ன ஃபேமிலியில் என்னோட டியூட்டி என்ன சொசைட்டியில் என்னுடைய டியூட்டி என்ன என்ன எது தர்மம் எது நான் பண்ணணும் அந்த தர்மத்தை எந்த பாவனையோட பண்ணணும் அப்புறம் நான் என்ன 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 லட்சியத்தை வச்சிருக்கேன் பகவான் நிமித்தமா பண்றேனா ஈஸ்வர அர்ப்பணமா பண்றேனா வரக்கூடிய விஷயத்தை வந்து பிரசாதமா எடுத்துக்கிறேனா இந்த மாதிரி அதே கர்மங்களை இப்படி நிஷ்டையோட பண்ணினேன்னா கரெக்ட் ஈஸ்வர அர்ப்பணமா பண்ணினேன்னா பரோபகாரமா பண்ணினேன்னா தெய்வீ சம்பத்துன்னு நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்துல கரெக்டா ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தோம் அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா சாந்தி ராஜவம் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் நம்ம படிச்சோம் இல்லையா அப்படிப்பட்ட குணங்களை வளர்த்துட்டு அப்படிப்பட்ட மனசை பலமான மனசை நம்ம பண்ணினோம்னா இந்த மனசானது ஈஸியா தூய்மை அடையும் மெச்சூர் ஆகும் மனசு வந்து எதை எது வந்து சூக்ஷ்மமா எது சத்தலா இருக்கோ இந்த ஞானத்தை ரிசீவ் பண்றதுக்கு பாத்திரம் ஆகிறது இதுதான் தூய்மையான மனசு சோதனம்னு சொல்றேன் இல்ல என்னுடைய சொரூபம் இதுதான் கிளைம் பண்ற அளவுக்கு மனசுக்கு அந்த தெம்பு அந்த அந்த விஷயம் தான் கொடுக்கறது ஞானத்தை ரிசீவ் பண்றதுக்கான தகுதி நமக்கு குவாலிபிகேஷன் கிடைக்கிறது இதெல்லாம் யாருக்கா அப்படின்னா முமுக்ஷுனா ரொம்ப முக்கியமா வேர்டு பண்றது முமுக்ஷுனா யாரு மோக்ஷத்தில் இச்சையுடையவனோ யாருக்கு மோட்சம் லட்சியமோ யாருக்கு மோட்சம் அப்படின்னா யாரு பந்தத்துல இருக்கோ அதுல இருந்து விடுபடுறதுக்கு மோட்சம் அதுக்கு இதுதான் வழி அப்படின்னு தெரிந்தவனுக்கு விவேகி அதுக்கப்புறம் அது தெரிஞ்சா மட்டும் போதுமா அப்படின்னா பிரயத்தனேன தொடர்ந்து நம்ம பிரயத்தனம் பண்ணணும் தொடர்ந்து நம்ம இந்த விஷயத்துல ஈடுபடுறதுக்கான எல்லா முயற்சியும் நம்ம எடுக்க வேண்டும் எல்லா நேரமும் அலர்ட்டா இருக்கணும் ஒரு ஒரு கர்மத்தமும் ஒரு ஒரு காரியமும் நம்ம வந்து அர்ச்சனையா பண்ணலாம் பகவானுக்கு சமர்ப்பணமா பண்ணலாம் நம்மளுடைய லட்சியத்துக்காக பயன்படுத்திக்கலாம் ஆப்போசிட் வந்து நம்மளுடைய சுகம் உடம்பு சுகம் இந்திரிய சுகத்துக்காகவும் பண்ணலாம் புரியுது இல்லையா அதனால ஒரு எல்லா விதமான விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுட்டு விசுத்தம் மனஹா சதி அதனால இந்த மனசை வந்து இப்படி இப்படி எல்லாம் நம்ம இந்த லட்சியத்துக்காக பயன்படுத்தி இப்படி எல்லாம் நம்ம நல்ல குணங்கள்லாம் வளர்த்துட்டு தர்மமா வாழ்க்கையை வாழ்ந்து கர்ம யோகமா பண்ணி இந்த பகவான் நிமித்தமா எல்லாம் பகவான் சமர்ப்பணமா பண்றதுனால விசுத்தம் மனஹா சதி அப்படிப்பட்ட மனசானது வந்து அதே தன்னேரம் பேசின மனசானது தூய்மை அடைந்து ஏச ஏ தஸ்மின் விசுத்தம் சதிச்ச அந்த மனசானது வந்து தூய்மை அடைந்து முக்திகர முக்தி கரபலயதே கரெக்டா முக்தி கர பலாயதே எப்படியா அப்படிப்பட்ட மனசு தூய்மை அடைந்திருத்துன்னா என்ன ஆகிறதா அப்படி அப்படி மோட்சம் வந்து கையில கிடைச்சிருமா அப்படி அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ற நீங்க கர பல ஒரு விஷயம் கையில இருக்கிறதுக்கும் தூரத்துல போய் அடையிறதுக்கும் கைமேல் பலன் தேங்க்யூ கைமேல் பலன் சொல்றோம் இல்லையா எப்படி இருக்கும் கையில ஒரு விஷயம் இருந்தா அது வந்து எப்படி இருக்கும் நமக்கு எவ்வளவு க்ளோஸா இருக்கும் அப்படி அப்படி தூய்மையான மனசுல மனசு தூய்மைப்பட்டு அப்படியே மோட்சம் அப்படின்னு புரிஞ்சுட்டு கூடாது திரும்பியும் மனசு தூய்மை ரிலீஜியஸ் லைஃப் என்ன பண்றது மேக்சிமம் என்ன கொடுக்கறது அப்படின்னா சித்த சுத்தியை கொடுக்கறது 11வது ஸ்லோகம் சித்தஸ்ய சுத்தயே கர்ம அப்படின்னு படிச்சோம் கர்மாவுடைய டோட்டல் விஷயம் என்ன மன தூய்மையை கொடுக்கறது அப்படிப்பட்ட தூய்மையான மனசுல இப்படி முமுக்ஷுவானவன் தத் வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவிதான் குரு கிட்ட போய் உட்கார்ந்து சேவை பண்ணி ஒரு கிட்ட உபதேசத்துக்காக எல்லா விஷயமும் உபதேசம் அடையிறது மூலியமா சிரவணம் மரணம் நிதித்தியாசம் மூலியமா இந்த ஞானமானது முக்தி பல கர பல பலாயது கையில அப்படியே கிடைச்சிருமா அப்போ எந்த மனசு வந்து ரஜஸ்லயும் தமசிலையும் ஊறி ஊழி இருந்ததோ அந்த மனசை சாத்விகமா பண்ணும்
அப்போ ஈஸ்வரனை மனசுல பொருத்தி ரிலீஜியஸ் லைஃப் வந்து டோட்டலா பண்றதுனால மனசு சாத்விகமாகும். புரியுதா? கீதையில நம்ம விஸ்வரூபம் படிச்சுட்டு இருக்கோம், எல்லாமே நமக்கு கனெக்டட், எல்லாமே ஹெல்ப் பண்ணும். கரெக்டா? அதனால சுசுகம் கர்த்தும் அவ்யயம்ங்கிறார் கீதை. அப்படிப்பட்ட மனசுல வந்து ஞானம் ஏற்படுறது எப்படியா? அப்படியே என்ன இன்னொரு இடத்துல உதாரணம் சொல்றது, குதிரையில ஏறி ஒரு காலை தூக்கி இந்த இந்த கால போடுற அவ்வளவு நேரம் கூட ஆகாதான் ஞானம் ஏற்படுறது. அப்படிப்பட்ட மனசை வந்து சரியான முறையில் நம்ம பயன்படுத்தி அதுல வந்து நம்ம மேக்சிமம் அந்த விஷயத்துக்காக மனசை நம்ம பயன்படுத்தணும். மனசை அழிச்சிடுறேன் ஏதோ பண்ணி தியானம்லாம் பண்ணி மனசை கொஞ்சம் கொஞ்சமா லேசாக்கி ஒரு நாள் மனோ நாசம் பண்ணிடுறேன், அதெல்லாம் தப்பான கருத்துக்கள். அது எல்லாமே மனசை சாத்விகமா பண்றதுக்கும் மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கான சாதனையே தவிர மோட்சம் வந்து ஞானத்தினால மட்டுமே தான். ஞானமே தான் மோட்சம். 182 மோக்ஷைக சத்யா விஷயேஷு ராகம். மோக்ஷைக சத்யா விஷயேஷு ராகம் நிர்மூல்ய சந்நியஸ்ய ச சர்வ கர்ம. நிர்மூல்ய சந்நியஸ்ய ச சர்வ கர்ம சச்சத்ரயாய ஶ்ரவணாதி நிஷ்டஹ. சச்சத்ரயாய ஶ்ரவணாதி நிஷ்டஹ ரஜஸ்வபாவம் சதுனோதி புத்தேஹ. ரஜஸ்வபாவம் சதுனோதி புத்தேஹ. சரி, இப்போ வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து முழுசா சொல்ற. அப்ப என்ன பண்ணணுமா அப்படின்னா, மோக்ஷைக சத்யா விஷயேஷு ராகம். ஃபர்ஸ்ட் மோக்ஷைஸ்ய சத்யா. அப்போ என்ன என்ன நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யாராவது கேட்கறா அப்படின்னா, வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு கேட்டேன்னா, மோக்ஷ ஏக சத்யா அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ விஷயத்துல நான் அட்டாச்மெண்ட்டோட இருக்கேனே, என்ன அந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் ஓகே. அந்த அட்டாச்மெண்ட்டுங்கிற ஒரு அட்டாச் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்குல்ல, அந்த கேப்பபிலிட்டி என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் பண்ண சொல்கிறேன். உலகத்தில் குற்றார உறவு மேலே எல்லா விதமான சுக சந்தோஷத்துல அட்டாச்மெண்ட் நிறைய இருக்குல்ல, அதுல இருந்து ஷிஃப்ட் பண்ணி மோக்ஷ ஏக சத்யா, மோக்ஷமே மோக்ஷத்தில் அதிகமான பற்று, மோக்ஷமே உனக்கு பற்றாக இருக்கணும், மோக்ஷத்தில் பற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தம். எது அனாத்மா விஷயத்துல இருந்து பற்று எடுத்து ஆத்மா விஷயத்து மேல பற்றுவை, பிரேயஸ்ல இருந்து ஸ்ரேயஸுக்கு வா, அர்த்த அர்த்த காமத்துல இருந்து தர்ம மோக்ஷத்தில் அதிகமா பற்றுவை. அப்போ மோக்ஷம் தான் லட்சியம். அந்யம் வரம் நச்சிகேதா ரிணீதே, இந்த நச்சிகேதன் வேறொன்று வரம் கேட்க மாட்டான். என்ன கேட்டார் அவர்? 8 வயசு பையன் என்ன கேட்டார்? எது தர்மத்துக்கு அதர்மத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் அந்த ஆத்ம ஜானம் எனக்கு வேணும்னு கேட்டார். 3 லோகத்துல இருக்கிற எல்லா சுக சந்தோஷமும் உனக்கு கொடுக்கறேன் நச்சிகேதா, இப்போ இந்த வயசுல கேட்காத. அந்யத் நச்சிகேத விரிணீதே, வேற ஒரு விஷயம் நச்சிகேதன் கேட்க மாட்டான் அப்படின்னு மொத்த ஞானத்தை அப்படியே லம்பா வாங்கிட்டு போன நச்சிகேதன் எம தர்மர் கிட்ட இருந்து. புரியுது இல்லையா? அப்போ மோக்ஷம் லட்சியமா இருக்கணும், மோக்ஷம் தான் ப்ரையாரிட்டியா இருக்கு. அதுதான் வாழ்க்கையோட ரகசியம், மனுஷ ஜென்மாவுடைய ரகசியம். ஆரம்பத்துல என்ன படிச்சோம்? ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம், டெய்லி படிக்கிறோமே துர்லபம் த்ரயமே வைத்தது, எது ரகசியம்? மோக்ஷத்துவம் மகாபுருஷ சம்சயம் எல்லாம் எதுக்கு? மோக்ஷம் தான் விஷயமா இருக்கணுமே தவிர உலகத்துல அத அடையணும் இத அடையணும்ங்கிறது வந்து இதெல்லாம் செகண்டரி டெர்ஷியரியா இருக்கட்டும், ஆனா பிரைமரி லட்சியம் பிரைமரி விஷயம் என்னவா இருக்கணும்னா மோக்ஷம் தான் இருக்கணும். மோக்ஷஸ்ய சக்தியா, அப்போ தீவிர முமோக்ஷுவா இருக்கணும். மோக்ஷம் வந்து எல்லா ஆசையோட அதுவும் ஒரு ஆசை அப்படி இல்ல, மோக்ஷம் தான் ஆசையா இருக்கணும். ஏன் அப்படின்னா மோக்ஷம் நம்மள ஈஸ்வரனை காட்டி கொடுக்கறது, ஈஸ்வரனுடைய தாத்பரியம் நமக்கு புரியுது. அந்த ஈஸ்வரன் சாஸ்வதம், மொத்த ஜகத் எப்படி அசாஸ்வதம், அந்த ஈஸ்வரன் யாருங்கிற விஷயம் நமக்கு நான் புரிய வரும். கரெக்ட். அப்படி இந்த விஷயத்தை நம்ம ப்ராப்பரா திங்க் பண்ணி இதையே லட்சியமா கொண்டு வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படிப்பட்ட லட்சியத்தை மனசுல ஆழமா பொருத்தினா கூட என்ன ஆகிறது அப்படின்னா விஷயேஷு ராகம் நிர்மூல்ய, இதெல்லாம் டிசைட் பண்ணிட்டேன் ஆனாலும் இந்த இந்த விஷயம் என்ன இழுக்கிறது, இந்த விஷயம் என்ன தடுக்கிறது, இந்த விஷயம் என்ன படுத்துறது, பழைய பழக்கம் அப்படியே போயிட்டு இருக்கு,
அப்படின்னா எங்கெல்லாம் அட்டாச்மெண்ட் வச்சிருக்கேனோ அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரணும். வைராக்கியத்தை சொல்றது எது, இந்த அட்டாச்மெண்ட் ஆனது வச்சாலும் இதெல்லாம் அனித்தியம், இங்க அட்டாச்மெண்ட் வச்சு பிரயோஜனம் இல்லைங்கிற தெளிவான அறிவோட இது எனக்கு முக்கியம் இல்ல, எனக்கு மோட்சம் தான் முக்கியம் அப்படின்னு மோட்சத்தை பிரையாரிட்டைஸ் பண்ணி அனித்தியமான விஷயத்துல இருக்கக்கூடிய அந்த பற்ற விடுறது வைராக்கியம். விஷயேஷு ராக நிர்மூல்ய, புரியுறதா? அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பனா என்ன என்னுடைய ஃபேமிலி இதெல்லாம் என்ன பண்றது, எல்லா கடமையும் ஃபேமிலியில் நல்லா பண்ணணும், 100% பண்ணணும், ஒரு விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாம பண்ணணும். பண்ணிட்டு இந்த கவலைப்படுறது இருக்குல்ல, இப்படி ஆயிடுமோ, இப்படி எல்லாம் ஆயிடாம இருக்கணுமோ, இப்படி எல்லாம் ஆகணுமோ, இதெல்லாம் ஆகக்கூடாது, இதெல்லாம் நடந்துடும், இதெல்லாம் நடந்துடும் ஒரு ஆங்ஸைட்டி வரியெல்லாம் இருக்கும்ல, அது இல்லாம உன்னுடைய டியூட்டி மட்டும் பண்ணு. எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸ் எல்லா விதமான நிறைய டிரான்சாக்ஷன் ஈடுபட்டிருக்கோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வா, ஒரு நாளைக்கு முழுமையா விட்டுடு, விட்டுட்டு வானப்பிரஸ்தத்துல போய் முழுமையா ஞான ஞான சாதனைக்கு பண்ண என்னது சொல்ல போற, ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம், முழுமையா இந்த ஞான ஞான யோகத்துக்கு நம்ம வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த இதே மனசை பயன்படுத்தி இந்த மோட்சத்தை முக்தியை ஞானத்தை உடைய விஷயத்தினால குரு சாஸ்திரத்தினால சத்தையை கொண்டு நம்ம அடைவோமாக அப்படிங்கிறது முடிக்க போறாரு. இது வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கியத்தை சொல்லலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.